சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடும் மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான டிக்கெட்களை வாங்க நள்ளிரவிலேயே இருந்து ஏராளமான ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டி நாளை விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிலையில் மூன்றாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. மூன்றாவது போட்டிக்கான நேரடி டிக்கெட் முன்பதிவு காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. ஒரு டிக்கெட் குறைந்தபட்சம் டிக்கெட் விலை 1200 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் டிக்கெட்களை முன்பதிவு செய்வதற்காக நள்ளிரவு முதல் சேப்பாக்கம் மைதானத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்திருக்கின்றனர். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக ரசிகர்கள் காத்திருந்து வரும் நிலையில் டிக்கெட் விநியோகத்தை முன்கூட்டியே தொடங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். 2 வருஷம் கழிச்சு மேட்ச் நடக்குது, அதனால வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நாங்கள் மேட்ச் பார்க்கணும், அதுக்காண்டி பல பேர் பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி. இந்த டிக்கெட் இப்போ மேட்ச் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியல, எல்லா பேருக்கு கிடைக்கணும் அவ்வளோ பார்த்துக்குறோம். ஆனால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குது, இந்தியா ஜெயிச்சு ஆஸ்திரேலியா ஓட விடுவோம். ஆனால் டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இருக்குது, ஸோ 9 o'clockனா இன்னும் பெட்டராக இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 நாளைக்கு அப்புறம் சேப்பாக்கில் வந்து ஃபுல்லாக மேட்ச் நடக்குது. இவன் பாதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்செக்ட் ஆகிட்டு எல்லாமே நடக்குது. நேற்று தான் பார்த்தீங்கன்னா தோனியை வந்து புது ஸ்டான்ஸ்லாம் இன்னக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு, ஸோ மேட்சுக்கும் அவர் வருவார்னு நம்புகிறோம். ஸோ தோனியை பார்க்குறத இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்சும் நிறைய இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு, ஸோ தேர்ட் மேட்சில் இன்னும் வரணுன்றத ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கோம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் 139 கோடி செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கூடுதலாக 5000 இருக்கைகள் கொண்ட புதிய கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். இந்த மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் போட்டி நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.